அதில் வந்து ஏற்கனவே இது வரைக்கும் இரண்டு நிகழ்ச்சிகள் நாம் நடத்தியிருக்கிறோம். இது மூன்றாவது நிகழ்ச்சியாக. இதில் முதல் கேள்வியாக, உடல் உறுப்பு தானம் பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? உடல் உறுப்பு தானம் அல்லது உடல் உறுப்பு தானம் பெற்றுக்கொள்வது இதில் எதற்கு அனுமதி உள்ளது என்று ஷேக் எம் மதானி டெக்சாஸ்லேருந்து கேட்குறாப்புல. முதல் கேள்வியாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உடல் உறுப்பு தானம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒரு புதிய ஒரு மருத்துவ முறை, ஆராய்ச்சி முறை. உடல் உறுப்பு தானம்ங்கிறது செய்யலாம் என்றோ செய்யக்கூடாது என்றோ குர்ஆன் ஹதீஸில் இருக்காது. அந்த காலத்தில் இருந்தால் தான் அதை பற்றி அந்த மக்களுக்கு சொன்னால் தான் புரியும். ஒரு உறுப்பை எடுத்து இன்னொருத்தருக்கு தானம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய உடல் உறுப்பை இன்னொரு மனிதன் பயன்படுத்துவதற்காக தானம் செய்கிற ஒரு முறை அன்னைக்கு இருக்கலை. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத சில விஷயங்கள் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால், அந்த விஷயம் நேரடியாக இல்லாவிட்டாலும் அதை செய்யலாமா கூடாதா என்பதற்கு எந்த ஒரு இஸ்லாமிய அம்சத்துக்காவது அது மாற்றமாக இருக்குதா என்று பார்க்கணும். ஏன்னா நேரடியாக செய்யுங்க செய்யாதுன்னு இருக்காது. இந்த ஒரு காரியத்தை செஞ்சால் இது இந்த அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குது, இது இஸ்லாத்தினுடைய இந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய இந்த வணக்க முறைக்கு மாற்றமாக இருக்கிறது அப்படின்னு வரும் என்று சொன்னால் அதை கூடாதுன்னு சொல்லிடணும். அப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அந்த செயல் இருக்குது, அதுக்கு குர்ஆன் ஹதீஸில் உள்ள எந்த ஒரு போதனைக்கு அது மாற்றம் இல்லைன்னா அதை நம்ம தடுக்க முடியாது. இது ஒரு இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத எல்லா விஷயத்துக்குமே, ரசூல்லா காலத்தில் இல்லாத எந்த விஷயம் புதுசாக வந்தாலும் சரி அது கூடும் கூடாதுன்னு நேரடியாக இருக்காது தானே, இருக்காது. அப்போ இதை கூடாது என்று சொல்வதற்கு என்ன என்ன கிரவுண்ட் இருக்குன்னு தேடி பார்க்கணும். ஏதாவது ஒரு வசனத்தோட ஏதாவது ஒரு நபிகளுடைய வழிகாட்டுதலோடு அது மோதும்னு சொன்னால் அது கூடாதுன்னு சொல்லிடணும். எதனால் கூடாதுங்கிறோம், மோதுறதுனால. எதுக்கு மாற்றமாக இல்லைன்னா அது கூடும் தான். இப்படி தான் பொதுவாக இதுக்கு முடிவு எடுக்கணும். அந்த வகையில் உடல் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறது நம்ம பயன்படுத்துவதற்கு தான் தந்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான், காசு பணம் தந்திருக்கிறான். அதை எப்படி எல்லாம் தந்திருக்கிறான், நீயும் பயன்படுத்திக்க இல்லாதவங்களும் கொடு என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து பொருளாதாரத்தை நமக்கு தந்திருக்கிறான்னு கேட்டால், அந்த பயன்பாடு எனக்கு மட்டுமே பயன்படுத்துவதற்கு தந்தது இல்லை, ஆனால் நம்முடைய உறுப்புகளே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான்னு சொன்னால் நமக்காகத்தான் தந்திருக்கிறான். இந்த உறுப்புகளை யாருக்காவது கொடுங்கங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் தந்திருக்கிறான் இல்லை, நீங்கள் பயன்படுத்துவதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னால் அதை நீங்கள் தான் பயன்படுத்தணும், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது ஒரு பொதுவான அம்சம். அதே நேரத்தில் வந்து இஸ்லாத்தில் ஒரு ஒரு பொதுவான ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் என்று கேட்டால், ஒரு உயிரை காப்பாற்றுகிற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் வந்து அனுமதி இல்லாதவைகளுக்கும் அனுமதி கிடைத்து விடும். மார்க்கத்தில் ஒரு விஷயத்திற்கு அனுமதி இல்லை, ஹராம்னே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனால் ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அதை நம்ம மார்க்கம் கூடும் என்று என்ன செய்கிறோம், இதை விளங்கி வச்சுருக்குறோம். குர்ஆன்லே அல்லாஹ் இந்த இந்த உசூலை இந்த விதியை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், நாலு விஷயங்கள் உங்களுக்கு ஹராமு உண்பதற்கு, தானாக செத்தது, இரத்தம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வந்து பூஜை செய்யப்பட்டது, பன்றியின் இறைச்சி, ஆகிய நான்கு விஷயங்கள் ஹுர்ரிமத் அலைக்கும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு ஃபமனில் துர்ரகைர பாகின் ஒல ஆதின், ஒருவன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானேயானால் ஃபலா இசும அலைஹி, அவன் மீது குற்றமில்லை, இந்த ஹராமான உணவுகளை சாப்பிடுவது குற்றமில்லை. எப்போ குற்றமில்லை, நிர்பந்தத்துக்கு ஆளாகும்போது. நிர்பந்தம்டா என்ன, சாப்பாடு இல்லை பசி அதனால் எனக்கு பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்னு இருந்தால், வேறு ஒன்றும் கிடைக்கல என்று சொன்னால் இந்த ஹராமானதே ஹராம் தான், ஹராம்ங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அந்த ஹராமானதே வந்து
நிர்பந்தமான நிலையில் உள்ளவனுக்கு அனுமதிக்கப்பட்டதாக என்ன செய்யுது, அது மாறிவிடுகிறது. எந்த மாதிரி இந்த உடல் உறுப்புகள் என்பதில் வந்து ஏராளமான உறுப்புகள் இருக்கிறது. விரலை யாராவது தானம் செய்வாங்களா? விரல் தானம் கிடையாது. கை தானம் செய்வாங்களா? அது இருக்குதா உலகத்தில்? இல்லை. கை தானம் செய்யறது எல்லாம் இந்த தானங்கள்லாம் செய்கிறது இல்லை. தானம் என்று சொன்னாலேயே மூணு விதமான மூணு தானம் தான் இருக்கிறது. ஒன்று, நம்ம உடலில் உற்பத்தி ஆகுகிற இரத்தத்தை தானம் செய்வது என்று ஒன்று இருக்கிறது. இன்னொன்று வந்து கண் தானம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னொன்று வந்து கிட்னி தானம்னு ஒன்று இருக்கிறது. இதை தவிர ஒருத்தனுடைய மூக்கை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிற தானம் இருக்குதான்னு கேட்டால் அது இல்லை. பல்லு தானம் கிடையாது. அப்போ அந்த தானம்னு சொல்வதே வந்து மருத்துவ உலகத்தில் இந்த மூணு தான் சுற்றி வருது. ஏன் இந்த மூணு மட்டும் செய்கிறோம்னு கேட்டால், ரத்தத்தை முதல் எடுத்துக்கிடுவோம். ரத்தம்ங்கிறது உண்பதற்கே தடுக்கப்பட்டிருக்கு ஹராம். குர்ஆன்லேயே அந்த நாலு ஹராமில் ரத்தம்னு பொதுவாக வந்திருக்குது. எல்லா ரத்தத்தையும் குறிக்கும். ரத்தம்னா ஆடு மாடு ரத்தம் மட்டும் கிடையாது, மனுஷ ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது தானே. ரத்தம் ஹராம். அந்த ஹராமான ஒன்றை உடம்புல ஏற்றுறதுங்கிறது சரியாகுமா? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை ஒருத்தனுக்கு ஏற்றுறதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் அது அந்த ஹராமானதை ஏற்றுறதா தான் ஆகும். ஆனாலும் அது எதுக்காக அந்த ரத்த தானம் செய்கிறோம் என்று கேட்டால், உயிர் காக்கும் நிர்பந்தத்துக்கு தான் செய்கிறோம். ஒரு குளுக்கோஸ் மாதிரி ஒரு ஊட்டத்துக்காக நம்ம அதை செய்கிறதில்லை. சத்துக்காக போய் யார் ரத்தத்தை ஏற்றிக்கிறது கிடையாது. எதுக்கு ஏற்றுவாங்க? ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அதிகமாக ரத்தம் வெளியேறும். ரத்தம் வெளியேறினால் அந்த அறுவை சிகிச்சைக்கு ஆளானவன் வந்து இறந்துருவான். அவனை காப்பாத்தனமாக இருந்தால் எவ்வளோ வெளியேறுகிறதோ அதை ஈடுகட்டு வகையில் மற்றவங்க ரத்தத்தை என்ன செய்வாங்க, அதுக்குரிய மருத்துவ முறை பிரகாரம் சரி செய்து அதை ஏற்றுறாங்க. அப்போ அந்த இரத்த தானம் நம்ம செய்வது என்பது உயிர் காக்கிறதுக்கு பயன்படும் என்பதற்கு தான் செய்கிறோமே தவிர, அதில் என்ன இல்லை, சாதாரண நிலையில் சும்மா பலவீனமாக இருக்கார் ரெண்டு பாட்டு ரத்தம் ஏற்றிட்டு போங்க அப்படின்னு யார் குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி ஏற்றுறது கிடையாது. இதெல்லாம் உயிர் காக்கும் விஷயத்துக்கு நம்ம முன்கூட்டியே இரத்த தானம் செஞ்சு சேமிப்பில் வச்சாலே அது எதுக்காக தான் வைக்கப்படும், உயிர் காக்கும் நேரத்துக்கு பயன்படும் என்பதற்கு தான் அந்த தானம். உயிர் காப்பதற்கே டைரெக்டாக அந்த நேரத்திலையும் கொண்டு கொடுக்கலாம். அந்த நேரத்தில் கொடுப்பதை விட முன்கூட்டி ஸ்டாக்கில் இருந்தால் தானே அதை இன்னும் பயனுள்ளதாக இருக்கேன். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், ரத்த தானத்துக்கு ஆளை தேடிக்கிட்டு போகிறதுக்குள்ளே மூத்தா போயிடுவார். அப்போ கைவசம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இரத்த தானத்தின் மூலமாக அவருக்கு சேதமடைந்த அந்த இரத்தத்தை ஏற்றி என்ன செய்வாங்க, பேலன்ஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்போ இந்த இரத்த தானங்கிறது வெளிப்படையான சட்டத்தின் பிறகம் பார்த்தா கூடாது. ஏன்னா ரத்தம் ஹராம் தானே. ஹராமான ரத்தத்தை வந்து போய் உடலில் ஏற்றுறது என்பது உண்பதுக்கு என்ன இருக்குது அதே அந்தஸ்துக்கு அது வந்துடுது. அது வந்து ஹராம் தான். அது ஹராமாக இருந்தாலும் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது அது வந்து அனுமதிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல் ஒரு அவசியமானதும் ஆயிடுது இந்த காலத்தில். அது அது ஒரு தானம் செய்கிறாங்க. இன்னொரு தானம் என்னென்னு கேட்டால் கண் தானம். கண்ணுடைய தானம் எப்போ செய்வாங்கன்னு கேட்டால், உசுரோடு இருக்கும் பொழுது தானம் செய்ய முடியாது. உசுரோடு இருக்கும்போது அவன் கண்ணை கொடுத்தான்னு சொன்னால், ஒரு கண்ணை கொடுத்தா ரெண்டு கண்ணை கொடுத்தாலும் அவனுக்கு ஒரு பாதிப்பு வரும். கண் தானம் என்பது எந்த ஒரு மனிதனும் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க, கண் தானம் செய்ய மாட்டாங்க, கண்ணை எடுக்க மாட்டாங்க. அது வந்து அதுக்கு அனுமதியே கிடையாது, உலகத்திலே கிடையாது. அப்போ இந்த கண் தானம் செய்வதுங்கிறது என்னென்னு கேட்டால், ஒருத்தன் வந்து உறுதிமொழி கொடுக்கறது தான் கண் தானங்கிறது. கண் தானம்னா என் கண்ணை நான் தானம் செய்கிறேன் என்று அக்ரிமெண்ட் போட்டு அரசாங்கத்தில் அதுக்குன்னு உரிய துறையில் ஒப்புதல் கொடுக்கறதுக்கு பேர் தான் கண் தானம். நம்ம மரணத்துக்கு பிறகு தான் எடுப்பாங்க. நம்ம உசுரோடு இருக்கிற வரைக்கும் எந்த மனுஷன் கண்ணையும் தோண்டி எடுக்க மாட்டாங்க. கண் தானம் செய்கிறதுன்னு சொன்னாலேயே நான் செத்து விட்டால் என்னுடைய கண்ணை தானமாக எடுத்துக்கிறங்க அப்படிங்கிறது தான் கண் தானம். இந்த கண்ணுடைய ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டால், மனிதன் இறந்த உடனே ஒரு எல்லாமே செத்து போயிடும். ஆனால் கண் மாத்திரம் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அது வந்து உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அப்போ இறந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே அதை எடுத்து அப்புறம் அதை ஃப்ரீசரில் அதுக்கு முறைப்படி அது பாதுகாத்து கொண்டாங்கன்னு சொன்னால் அது வந்து உயிரோட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் பத்து வருஷம் கழிச்சாலும். ஆனால் எப்போ எடுத்துருனே ஆறு மணி நேரத்திற்கு உள்ளாக அதை எடுத்துருவாங்க. கண்ணையே தோண்டி எடுக்க மாட்டாங்க. கண்ணுடைய அந்த கருவெளியில் ஒரு கடுகு மாதிரி இருக்கும்ல, அதைத்தான் எடுப்பாங்க. எடுத்தாலும் அந்த கோரமாகலாம் தெரியாது. ஒரு கண் தானம் செஞ்சவருக்கு அந்த கண்ணை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் கண்ணையே தோண்டி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க.
கண்ணில் வந்து பார்க்குற சக்தி என்பது அந்த நடுவில் இருக்கிற அந்த நடுவில் ஒரு கருப்பாக இருக்கும்ல, அது அந்த இடத்துல உள்ளதுக்கு பேர் தான் அந்த பார்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. அதைத்தான் எடுப்பாங்க. அதை எடுக்கிறதுனால வெளியையும் போகிறமா தெரியாது. அதை வந்து ஒரு 6 மணி நேரம் அதுக்கு உயிரோடு இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. அதை எல்லா உறுப்பும் செத்த மாதிரி, அதுவும் இவன் செத்தவன் அதுவும் செத்துருச்சின்னு சொன்னால் ஒன்றுக்கு யூஸ் ஆகிடலாமல் போயிடும். அவன் செத்த பிறகு கூட 6 மணி நேரத்திற்கு அதனுடைய உயிரோட்டம் இருந்து கொண்டு இருக்கும். அதுக்கிடையில் பாதுகாத்து கொண்டோம்னு சொன்னால் அந்த கண்ணை வந்து வேறு ஆளுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த கண் தானம் என்பது ஒரு அவசியமான, நமக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது, நமக்கு இடம் கிடையாது, நம்ம வாழும்போது நம்ம அது இழக்கவும் இல்லை. நம்மள்ட வாழும்போது அந்த கண்ணை பயன்படுத்தி தானே இருக்கிறோம். நம்ம செத்துடுறோம், செத்ததுக்கு பிறகு அந்த கண் யாருக்காவது பயன்படும் என்று சொன்னால் அதுவும் என்ன விளையாட்டுக்கு. அந்த கண் என்பது, கண் வந்து உயிர் வாழ்வதற்கு உணவை விட ரொம்ப முக்கியமான ஒன்று. கண் இல்லாட்டி எல்லாமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த கண் தானம் என்பது ஒரு நிர்பந்தம் இருக்கிற காரணத்தினால் விரும்பியவர்கள் தானம் தடுக்க முடியாது. அல்ல, அவனுக்கு தான் பயன்படுத்த கொடுத்துருக்கான். அவன் பயன்படுத்தும் பொழுது அவன் பயன்படுத்தி முடிச்சு விட்டான். அவன் பயன்படுத்தி இருக்கும்போது அவன் கொடுக்கறதில்லை. அவன் வாழுகிற காலம் வரைக்கும் அந்த கண்ணை பயன்படுத்தி முடித்த பிறகு என்னுடைய கண் அடுத்த ஆளுக்கு பயன்படும் என்று சொன்னால், இதனால் 4 பேருக்கு பார்வை பெறுவார்கள் என்று சொன்னால், பெற்று போகிறாங்கன்னு ஒருத்தர் நினைத்தால், அது சில பேர் விரும்பலாம் சில பேர் விரும்பாமல் இருக்கலாம், கட்டாயம் கிடையாது கொடுக்கணுங்கிறது. நீங்கள் அது வந்து மார்க்கத்தில் தடையா என்று பார்த்தால் அதை வந்து பொதுவாக தடை தான். உனக்கு தந்தை ஏன்டா நீ அதை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்னு பார்த்தா தடை தான் அது. ஆனால் அது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்படுற காரணத்தினால கண் இல்லாட்டி அது பெரிய எப்படிப்பட்ட ஒன்று நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி கண்ணு தான் வாழ்க்கைங்கிறத. இப்போ கண்ணுக்காக தான் அம்மட்டுமே நம்ம செய்கிறோம். பல வண்ணங்கள், பல டிசைன்கள், ட்ரெஸ்ஸு பொருளாம் எதுக்காக வேண்டி? கண்ணு கண்ணு தெரியாட்டி அவனுக்கு கருப்பு ஒன்று தான், வெள்ளையும் ஒன்று தான், விளங்குதா? எல்லாமே ஒரே மாதிரி சாக்கை போத்திக்கிட்டாலும் அவனுக்கு ஒன்று தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இந்த இயற்கையில் உள்ள இந்த பசுமைகள், மற்ற விஷயங்கள், அழகான பெண்கள், அழகான பொருள்கள், இதெல்லாம் யாருக்கு? கண்ணு உள்ளவனுக்கு தானே. வாழ்க்கையில் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் இழந்துருவாங்க. கண் இல்லைன்னா எல்லாம் இல்லைங்கிறது தான். அதனால் வந்து இந்த கண் தானங்கிறது வந்து பொதுவாக அது கூடாதுன்னு இருந்தாலும் அது வந்து பிறருக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு உதவுது என்கிற காரணத்தினால் அதை கொடுத்து ஒரு கண் தானம் கொடுத்தோன்னு சொன்னால், அதாவது எய்ட்ஸு, மஞ்சக்காமாலை, காலரா, விஷக்காய்ச்சல், மூளைக்காய்ச்சல், வெறி நாய்க்கடி, இதுக்கு உள்ளானவங்க கண்ணை மட்டும் எடுக்க மாட்டாங்க. வேறு எந்த நோய் இருந்தாலும் கண் எடுக்கலாம். எந்த மாதிரி நோய் இருந்தாலும் என்ன செய்யலாம்? கண் எடுத்துடலாம். எய்ட்ஸ் இருந்தால், எய்ட்ஸு, மஞ்சக்காமாலை, மஞ்சக்காமாலை முழுசாக குணமாக இருந்தால் பிரச்சனை வரை, மஞ்சக்காமாலை இருந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த மஞ்சக்காமாலை, காலரா, விஷக்காய்ச்சல், மூளைக்காய்ச்சல், வெறிநாய்க்கடி, இது உள்ளவங்க மட்டும் அந்த இறந்து போகும்போது அந்த நிலையில் அவர் இருப்பாரையானால் அவருடைய கண் தானம் செய்வதாக சொல்லி இருந்தாலும் அதை எடுக்க மாட்டாங்க. அதே குடும்பத்தார்கள்லாம் மறுத்து நிறைய பேர் கண் தானம் கொடுப்பாங்க, குடும்பத்தார் ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு நான் நடந்து விடுறது உண்டு. அதில் விவாதம் பண்ணிகிட்டு இருக்கலாம், 6 மணி நேரம் கடந்து போயிடும். அவங்கதா அந்த குடும்பத்தாரும் ஒத்துக்கொண்டு செஞ்சாங்கன்னு சொன்னால் அது சாத்தியப்படும் நடைமுறையில். அப்போ இந்த ஒருத்த கண் எடுத்தாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் கொடுக்குற ஒரு 2 கண் ஒருத்தன் தானம் செஞ்சான்னு சொன்னால் அந்த 2 கண் மூலமாக 4 பேருக்கு பார்வை கிடைக்கும். ஒவ்வொரு கண்ணில் இருந்து என்ன செய்யும்? 2 பேருக்கு பார்வை கிடைக்கும். ஏன்னா கண் தானம்ங்கிறது அடுத்த ஆளுக்கு வைக்கிறது வந்து 2 கண்ணுக்கு வைக்க மாட்டாங்க. எவ்வளோ நிறைய பேருக்கு தேவை இருக்குது? 1 கண்ணு தெரிஞ்சால் போதுமே. கண் இல்லாமல் 2 பார்வை இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு 1 கண் தெரிஞ்சால் போதுங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு தான் கண் தானத்தை கொடுக்கப்பட்ட கண்ணை வந்து பயன்படுத்துவாங்களே தவிர, எனக்கு 2 கண்ணையும் வச்சு விடுங்கன்னு கேட்டால் அது ஏற்றுக்கப்படாது. கண் தானத்தை வந்து அதை யூஸ் பண்ணுவாங்கள்ல, உடைய கொடுப்பாங்கள்ல, யாரை கொடுப்பாங்கன்னா 1 கண்ணுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்களில் நல்ல தரமான கண்ணாக இருந்துச்சின்னு சொன்னால் அதில் 6 அடுக்கு உள்ளதாக இருக்கும். 6 அடுக்கு உள்ள 6 அடுக்கடுக்காக இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னா, 1 கருவெளியை 2 எடுத்து 3 அடுக்கை தனியாகவும் இன்னொரு 3 அடுக்கை தனியாகவும் எடுத்தால் 2 பேருக்கு வைக்கலாம். அந்த ஒரு நடிகர் கூட இறந்து போனார்ல, ராஜ்குமாருடைய மகன், ஒரு சின்ன வயசில் இறந்து போனால் பாருங்க, கன்னடத்தில் கன்னட ராஜ்குமார் வீரப்பன் கடத்தி கொண்டு வச்சுருந்தான்ல, அவருடைய மகன் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார், அவர் பேர் அவர் இறந்துட்டார். அவருடைய கண்ணை வச்சு 4 பேருக்கு என்ன செஞ்சாங்க? பார்வை கொடுத்தாங்க. 1 கண்ணை 2 பேருக்கு கொடுக்கலாம், இன்னொரு கண்ணை 2 பேருக்கு கொடுக்கலாம். சில கண்கள் வந்து அந்த அடுக்குகள் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 1 கண்ணை 1 ஆள் தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்குன்னு வைங்களேன், இந்த கண் தானம் என்பது
பொதுவாக வச்சு உனக்கும் தந்து நீடா கொடுக்குறேன்ட அந்த கவனத்தில் பார்த்தா அது தேவையில்லைங்கிறது தான். ஆனால் அதனுடைய ஒரு பயனுள்ளதாகும் பொழுது அதனால் நமக்கு எந்த ஒரு கோரமும் ஏற்பட போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால அதை ஒரு கேள்வி மட்டும் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, அப்போ கண் இல்லாமல் நம்ம வந்து மூத்தா போனால் எந்திரிக்கும்போது கண் இல்லாமல் கூப்பிட்டு போயில எந்திரிப்போமோ, அது ஒரு மார்க்கத்துக்கு இடைஞ்சலாக வரும்போது ஒரு சந்தேகம் வரும். நம்ம வந்து கண் இல்லாமல் இறந்தோம்னு சொன்னால் அப்போ அதே மாதிரி தான் நம்ம எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரும். அப்படி எழுப்பப்பட மாட்டோம். நல்லதா எழுப்பப்படும் பொழுது வந்து இப்போ உதாரணமாக ஹதீஸில் என்ன வருதுன்னா, நம்ம சுன்னத்து செய்யப்படாமல் தான் எல்லோரும் எழுப்பப்படுவாங்கன்னு வருது. ஹதீஸில் வந்து எல்லா முஸ்லீமான ஆட்கள்லாம் சுன்னத்து பண்ணிடுறாங்க, யூதர்கள்லாம் பண்ணிடுறாங்க, அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாருமே பண்ணிடுறாங்க. அந்த சுன்னத்து செய்யப்பட்ட நிலையில் தான் அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்படின்னா அதே மாதிரி எழுப்பப்படுவாங்கன்னா எழுப்பப்பட மாட்டாங்க. படைக்கப்பட்ட மாதிரி தான் எழுப்பப்படுவாங்க. அவங்க இயற்கை எப்படி படைக்கப்பட்டாங்களோ அப்படி தான் எழுப்பப்படுவாங்க. அதனால் இடையில் இழந்ததுனால் வந்து என்ன செய்யாது, அது நம்மளுக்கு பாதிக்காது. மறுமை நாளில் வந்து நல்ல பார்வை உள்ளவனே குருடனாக எழுப்பப்படுவான். அப்படி தான் குரானில் என்ன வருது, ஒரு ஹதீஸ் வருது, ஒருத்தன் கேட்பான், யாரெல்லாம் எதுக்கு என்னைய வந்து குருடன் நான் எழுப்பினேன், குரானில் எப்படி இருக்குது, எப்படி ஒமன் ஆரோல அந்த திக்ரி, எனது அறிவுரையை எவன் புறக்கணிக்கிறானோ ஃபைன்னலகு மகேஷத்தன் லன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. உன் அகசுருகு யோமல்கு அமத்தி ஆமா, கேமனால் அவனை குருடனாக எழுப்புவோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். குருடனாக எழுப்புவோம்னா இங்கே குருடனாக இருந்ததுக்காக வேண்டியா, அவனே கேட்பான் அல்லாட்ட, யார் ரப்பி இறைவா, லிம ஹசர்த்தனி ஆமா, என்னையே நீ குருடனாக எழுப்பினாய், ஓ கது குந்து பசீரா, நான் பார்வை உள்ள ஆளாக தானே இருந்தேன், உலகத்தில் இருக்கும்போது எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சேன், இப்போ ஏன் என்னை குருடனாக எழுப்புனேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், என்னுடைய அறிவுரைகள் வரும் பொழுது நீ வந்து நினைஞ்ச அதை பார்க்க மறுத்தாய், அந்த மாதிரி உனக்கு ஆக்கிட்டேன். அப்போ அறிவுரையை மறுத்ததுனால தான் கண் குருடனாக எழுப்பப்படுறானே தவிர துன்யாவில் குருடனாக இருந்ததுக்காக வேண்டி இல்லை. எத்தனையோ குருடர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க குருடரை எழுப்பப்பட மாட்டாங்க, பார்வை உள்ளவர்கள் எழுப்பப்படுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே அதாவது இளவட்டம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான பருவத்தில் தான் எல்லாருமே எழுப்பப்படுவார்கள், உலகிற கிழவனாக இருந்தாலும். அப்படிலாம் இருக்கிறதுனால எழுப்பப்படும் போது உள்ள பிரச்சனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அதுவும் இன்னும் சொல்லப்போனால், நம்ம இறந்த பிறகு நாய் நரியெல்லாம் கடிச்சு தின்றுட்டு போச்சுன்னு வைங்க, அப்போ பிறகு எழுப்ப மட்டும்லாம் எழுப்புவோனா, நம்ம மரணத்திற்கு பிறகு அந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் திரும்ப எல்லாம் எழுப்பும்போது ஏன் பாதிக்குது, ஆகுண்டு ஆக போகிற விஷயம் தானே, இதுகளை வச்சுக்கிட்டாலாம் எழுப்ப போகிறான், ஒரு உத்தரவின் மூலமாக அந்த ப்ரோக்ராமில் வச்சு எல்லாம் நினைஞ்சிருவான், அப்படியே எழுப்பி விட்டுருவான். அதனால அதுக்கும் இதுக்கும் பாதிக்கும்னு ஒரு இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குன்னு ஒரு வாதம் வச்சாங்கன்னு சொன்னால், அந்த வாதம் சரியாக அந்த ஏற்றுக்கிற அந்த வாதம் சரியாக இல்லை. நீங்கள் என்ன மாதிரி உடம்பு செதஞ்சு ஆக்சிடென்ட் ஆகி சட்னியாக போயிட்டான், அவனை எப்படி எழுப்புவான், இப்படி கூலமாக எழுப்புவானல்ல, அவனே மனசில் தானே எழுப்புவான், கடலில் விழுந்து மனசு தட்டு செத்து போயிட்டான், பல மீன்கள் சாப்பிட்ருச்சு, அவனை எப்படி எழுப்புவான், இங்கிட்டு ஒரு துண்டா அங்கிட்டு ஒரு துண்டா எழுப்புவான், அவனே மனசுனா தான் எழுப்புவான். அதனால் எல்லாம் எழுப்புறதோட சம்மந்தப்படுத்தி என்ன செய்வாங்க, இந்த கண்ணை கொடுத்துட்டா குருடா எழுப்புனான்னு அப்படின்னு எங்கே நம்மளுக்கு மார்க்கத்தில் இருக்குது. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு இந்த கண்ணுடைய தானம் அப்படி. அதுக்கப்புறம் வந்து கிட்னி, கிட்னி வந்து மட்டும்தான் உசுரோடு இருக்கும்போதே கொடுக்குறது. கண் தானங்கிறது இறந்த பிறகு தான் கொடுக்க முடியும், உசுரோடு இருக்கும்போது எடுக்கவும் கூடாது எடுக்கவும் மாட்டான். அப்போ கிட்னி மாத்திரம் என்ன செய்யலான்னு கேட்டால், நம்ம உசுரோடு இருக்கும்போதே கொடுக்கலாம். ஏன் அது அப்படி வச்சுக்கிறோம்னு கேட்டால், இறைவன் எல்லா மனுஷனுக்கு ரெண்டு கிட்னி வச்சுருக்கிறான், ரெண்டு கிட்னி ஆவுரஜா செயல்பட்டு இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் நல்ல திருகாத்திரமாக இருந்தான் என்று சொன்னால், ஒரு கிட்னி இல்லாவிட்டாலும் அந்த இன்னொரு கிட்னி ரெண்டு கிட்னியுடைய அளவுக்கு வேலை செய்யும். ஒரு கிட்னியை கொண்டே என்ன செய்ய முடியும், அந்த ரெண்டு கிட்னியும் முழு ஒர்க் பண்ணுறதில்லை. எல்லா திடகாத்திரமாக உள்ள ஒரு மனிதனுக்கு ரெண்டு கிட்னி இருந்தால் அது 50-50 தான் ஒரு வேலை செய்கிறது, 50% உழைப்பு தான் அது கொடுக்கறது, அது ரெண்டாக இருக்கிறனால பகிர்ந்துக்கிறது. ஒரு கிட்னி இல்லைன்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் அது 100% வேலை செய்யும். எல்லா உறுப்புகளும் இதயம் வந்து ஒன்று இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கலையா, ரெண்டு இதயமாக இருக்குது, 100% வேலை செய்கிறதுனால அது ஆகும், ஒன்று ஆகும்போது ஆகாது. அதை சோதனை பண்ணி பார்ப்பாங்க, இவனுக்கு வந்து திரகாத்திரமாக இருக்குது, ரொம்ப வீக்கான கிட்னி உள்ளவனெலாம் கிட்னி கொடுக்கவும் மாட்டாங்க எடுக்கவும் மாட்டாங்க. நல்ல கிட்னியாக இருந்து அவன் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்து இந்த ஒரு கிட்னி எடுத்த பிறகு மீதி இருக்கிற அந்த கிட்னி 100% செயல்படுமா, அவனை பாதிக்காமல் இருக்குமா என்று அவனை பார்ப்பாங்க. அப்புறம் இது எடுத்து கொடுத்தா இவனுக்கு செட் ஆகுமான்னு பல சோதனைகள்லாம் பண்ணுவாங்கன்னு வைங்களேன்,
அப்போ இந்த ஒன்று தான் உசுரோடு இருக்கும்போது கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம்? கிட்னிங்கிற விளையாட்டுக்காக கொடுக்குறோம். ரெண்டு இருக்குது, நம்ம ஒன்றுலே வந்து வாழ்ந்துட முடியும்னு கன்ஃபார்மானதானே கொடுப்போம். நீங்கள் அவசரப்பட்டு நான் கொடுக்குறேன்ட்டு தாய் வந்து மகனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலே மருத்துவம் ஏற்றுக்கிறாது. மருத்துவ சட்டம் வந்து என்ன செய்யாது, அந்த தாய் அதுக்குரிய தகுதி உள்ளவளாக இருந்து அவளை அது பாதிக்காமல் இருந்தால் தான் ஏற்றுக்குருவாங்களே தவிர, என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன்டவுன்னு எல்லாத்தையும் வாங்கிட மாட்டாங்க. உங்கள் கிட்னியை வந்து 50 தான் வேலை செய்யுதுன்னு சொன்னால் ரெண்டு சேர்ந்து தான் 100 வேலை செய்யும். அப்படி ஆள்கிட்ட போய் ஒன்று எடுத்துட மாட்டாங்க. எடுத்துட்டு பாதி அளவுக்கு தான் வேலை செய்யும், அது பத்தாது. அவங்களுக்கு பிரச்சனையாயிரும், அடுத்த ஆளுக்கு உதவி செய்ய போய் அவங்களுக்கு பிரச்சனையாயிரும். அவங்களுக்கு பிரச்சனை ஆகாது. இதெல்லாம் மருத்துவ உலகத்தில் இந்த ரீசன்லாம் சொன்னப்போ சொல்கிறதுனால தான் இதை சரி காண்றோம். சும்மா யாராக இருந்தாலும் எடுத்துக்கிடுவாங்கன்னு சொன்னால் எப்படிடா எடுப்பீங்க, அவங்களுக்கு பாதிக்கப்படான்னா அதெல்லாம் காரணத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க, ரிப்போர்ட் வந்து செய்கிறாங்க. அதனால அப்படி கிட்னி எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு அது எதுக்கு கொடுக்குறோம்? இந்த கிட்னி செயலிழந்தால் கடைசியில் சிறுநீரகம் என்ன வேலை செய்யாது. அப்போ என்ன ஒன்று கேட்டால் இன்சுலின் சுரக்காது, அதுக்கப்புறம் அது வெளியேற்ற முடியாது. அதுக்கப்புறம் ஊசி போடுவாங்க, அப்புறம் மாத்திரை வாங்கி ஒரு ஊசி வாங்க, அப்புறம் டயாலிசிஸ் வாங்கி சீக்கிரமே சேர்த்துக்கணும். டயாலிசிஸ் வரைக்கும் வந்துட்டான்னு சொன்னால் என்னவாயிரும், மிஷின் மூலமாக அதை சுத்தப்படுத்துறது. கிட்னி மூலமாக செயல்படுத்தாமல் மிஷின் மூலமாக செயல்படுத்தும் போது தான் அவன் கிட்னி செயலிழந்து போச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு கிட்னி வேலை செய்யலை. இந்த மாத்திரையில் இருக்கிறவனுக்கெல்லாம் கூட மாற்ற மாட்டாங்க. யாருக்கு மாற்றுவாங்க? அவனுக்கு இல்லை, இருந்தும் இல்லைன்னு ஆகிடுச்சு. அப்போ கிட்னி செய்கிற வேலையை மிஷின் மூலமாக ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை, மாதத்துக்கு 3 தடவை அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, மிஷின் மூலமாக அந்த உடம்புல பொழுத்து அந்த நீரெல்லாம் வெளியேற்றி கிட்னி என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையெல்லாம் செய்கிற மாதிரி செய்வாங்க. இது வந்து முடிகிறது தான் அது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்ச மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அப்படி ஒரு நிலையில் ஒருத்தன் இருக்கும் பொழுது என்னுடைய எனக்கு போதுமான அளவுக்கு கிட்னி சரியாக இருக்குது, எனக்கு கொடுக்கறதுனால என்ன நம்மளை பாதுகாக்கிறது, முதல்ல எனக்கு கேடு வராது, இதை கொடுத்தால் ஒருத்தன் செத்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறவனுக்கு அது வந்து அவனை காப்பாற்றும், அவனுக்கு உயிர் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ்வாண்டு இருந்தால், அது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருந்தால் அப்போ கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது? பொதுவாக கொடுக்க தேவையில்லை. ஸோ விளையாட்டுக்கு கிட்னி எடுத்து அதை வறுவல் செஞ்சு சாப்பிட்றதுக்காக கொடுக்குறோம், அதை கொடுக்கல, அது உயிர் காக்கிறதுக்காக கொடுக்குறோம். அப்போ உயிர் காக்கிறதுங்கிற இடையில வரும் பொழுது அது கன்ஃபார்மாகவும் தெரிஞ்சதுனால கொடுக்குறோம். எதனால் கொடுக்குறோம்? கண்டிப்பாக இது உயிருக்கா கன்ஃபார்ம்டு அல்லாவுடைய நாட்டில் ஒன்று இருக்கிறது. கிட்னியை கொடுத்து இல்லாமல் போயிடுவாங்க, ஆனால் கிட்னியை கொடுத்து வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. எம்ஜிஆரை கொடுத்தாங்க, அந்த கிட்னி வேறு கிட்னி தான் அவர் வாழ்ந்தார். இவ்வளோ வீரன் மாதிரி நடிச்சுட்டு இருந்தாலும் அவருடைய கிட்னி போன பிறகு அவருடைய சகோதரி மகளுடைய லீலாவதி என்னோட பொண்ணுடைய கிட்னி தான் கொடுத்தாங்க. ரஜினிகாந்த் வேற ஆள் கிட்னி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த கிட்னி மூலமாக வந்து சிலது என்ன செய்யும், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத கண்மூணை நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. கொடுத்தவருக்கும் பாதிப்பு வராதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த கிட்னியை எடுப்பாங்க. கிட்னியை ஒரு வியாபாரமாக்கி ஏழைகளை ஏமாற்றிலாம் ஒரு இடத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் நிறைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஏராளமான சட்டங்கள்லாம் போட்டு அதுக்கு வந்து நிறைய கண்டிஷன்லாம் போட்டு உறவினராக இருக்கணும் சொந்த அப்படி பல காரணங்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் செஞ்சு அந்த முறைகேடு நடக்கிறதை தடுக்கிறதுக்குரிய வாய்ப்புலாம் இருந்தால் அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. ஒருத்தன் உயிர் வாழ்வை நம்ம தடுக்கணும், ஜென்ரலாக இதை நீங்கள் பார்த்துடக்கூடாது. பொதுவாக சில தடைகள் இருந்தாலும் அது நிர்பந்தமான நிலைகள் வரும் பொழுது இஸ்லாம் வந்து தளர்ந்து விட்டுரும். இஸ்லாம் வந்து நன்மையை நாடுமே தவிர இறுக்கத்தை இறுக்கமான கட்டுப்பாடு போட்டு செத்து தொலைஞ்சு போவோம். ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னால் ஹலாலான உணவு கிடைக்கலன்னா அதோட செத்து தொலைஞ்சு போன்னு இஸ்லாம் சொல்லாது. ஹலால் கிடைக்கணும்னு செத்துருவேன்னா ஹராமை தின்னுட்டு உசுரோடு இருந்தால் இஸ்லாம் சொல்லும். அப்போ உயிரை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு தான் தந்திருக்கிற ஒரு மார்க்கங்கிறதுனால அதை நீங்கள் செய்ய மூணுமே வேறு ஒன்றும் கிடையாது. ஒருத்தனோட கையை வெட்டி இன்னொருத்தர் கொடுக்கவும் கூடாது, ஏன்னா கையை நம்ம உசுரோடு இருக்கும்போது தான் கொடுக்க முடியும். செத்த பிறகு கையை கொடுக்கலாமான்னா செத்த பிறகு கையும் செத்து போயிடும். நீங்கள் செத்த பிறகு உங்கள் கையை எடுத்து கை இல்லாமல் வைக்க முடியுமான்னு கேட்டால் ரெண்டு ஜாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் மொத்தமாக செத்து போயிடும். அது கண்ணுக்கு மட்டும் அப்படி ஒரு இறைவனையை அப்படி வச்சுருக்கிறான்னு யோசிச்சு பார்க்கும். 6 மணி நேரத்துக்கு எதுக்கு வச்சுருக்கிறான், மற்ற எல்லாம் உடனே உடனே செத்து போயிடும்போது அப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது அதனால் ஒரு நன்மை இருக்குது என்பதை வழங்கிக் கொள்கிறோம். இதுதான் அதனுடைய ஒரு விஷயம். இப்போ இவ்வளோ நேரம் பதிலளித்த விஷயத்துலேருந்து கூடுதல் கேள்விகள் அனுப்பியிருக்கிறாங்க அங்கேருந்து, அந்த கேள்விகள் கேட்கட்டுங்களா? அதில் முதல் கேள்வியாக வந்து இந்த கண்தானம் பற்றி சொன்னீங்க, அதில் வந்து இறந்த உடலை வந்து சிதைக்கக்கூடாதுன்னு இருக்குது, இப்போ இது கண்தானத்துக்கு பொருந்தாதான்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் இறந்த உடலை சிதைக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல, அது கண்தானத்துக்கு பொருந்தாதுன்னா பொருந்தும், எல்லாமே பொருந்தான் செய்யும். அது வேணும்னு செஞ்சால் பொருந்தும்,
நிர்பந்தத்துக்கு வரும்போது தான் அது எதுவுமே பொருந்தாயிருது. உடம்பு வந்து சிதைக்கக்கூடாதுன்னு இருக்குது, இதில் சிதைக்கிறதும் ஒன்றும் வரவும் இல்லை. அவன் விருப்பப்பட்டு ஒன்று செய்கிறது தான், அவன் நகை வெட்டி போடுற மாதிரி அவனாக செஞ்சுக்கிறது தான், அதை வர அடுத்த ஆளுக்கு போய் சிதைக்கிறது இல்லை. அந்த ஹதீஸில் வந்து உயிரோடு உள்ள ஒருத்தனுடைய எலும்பை மரணித்தவனுடைய எலும்பை முறிப்பது உசுரோடு உள்ளவனுடைய எலும்பை முறித்தது போலன்னு ஒரு ஹதீஸ் வரும், அதை எடுத்து காட்டுவாங்க. அது மாதிரியான விஷயமா இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டால், நம்ம இதை செய்வது வந்து கூடாது, அடிப்படையில் கூடாதுன்னு சொல்லிட்டோம். எதற்காக இது கூடுமாக இருக்குது என்றால், ஒருத்தனுக்கு உயிர் காக்கும் நிர்பந்தம் ஏற்படுகின்ற நேரத்தில் நிர்பந்த அனுமதின்னு வரும்போது அந்த கூடாதுங்க நீங்கள் பொறுத்த கூடாது தான், ரத்த தானமே கூடாது தானே. கூடாதுங்கிறதுக்கு நிறைய ஆதாரத்தை நான் காட்டலாம்ல, காட்டலான்றாலும் நிர்பந்தம் வரும்போது மார்க்கம் வந்து அதை வந்து விரிந்து கொடுத்துருது. அதனால் அதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது, முறிக்கக்கூடாது தான். ஒரு இறந்தவன் கையை காலம் முறிச்சு கொண்டு பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது, சும்மா ஏன் போட்டு முறிக்கிற, அதில் என்ன ஒரு பயன்? இது வந்து ஒரு உயிர் காக்கிற ஒரு மேட்ரு இருக்க போய் தானே அதில் இந்த கண்களையும் உயிர் இருக்குது, அடுத்தவனுக்கு பயன் தரப்போகிறது அப்படிங்கிறது செய்யும் பொழுது அது நிர்பந்த அடிப்படையில் கூடும்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர, பொதுவாக மனுஷனுடைய உடம்பையெல்லாம் சிதைக்கலான்றது நம்ம சொல்லலை, சரியா?